ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. பாருங்கள், இந்த வாக்கில் ஒரு வெங்காயம், ஒரு சின்னதாக தக்காளி, புதினா, கொஞ்சம் மசாலா ஐட்டங்கள். இப்போ நம்ம சமைக்க போயிடலாங்க. அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேங்க, கொஞ்சமாக குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு துண்டு பட்டை, ரெண்டு கிராம்பு, மராட்டி மொக்கு, கல்பாசி, பிரியாணி தலை. இது கூட கொஞ்சமாக சோம்பு. ரெண்டு பச்சை மிளகாய், ரெண்டு வரமிளகாய், வெங்காயம், இது கூடயே கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, புதினா எண்ணெயிலேயே நல்லா வதங்கிட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக சீரகம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. பீட்ரூட், தக்காளி, இது எண்ணெயிலே நல்லா வதங்க விடுங்க. மஞ்சள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி பவுடர், நல்லா கலந்து விட்டு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்துருக்கேங்க, அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குதுங்க, இப்போ ரைஸ் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா ரைஸ் எடுத்துருக்கேங்க. தேவையான அளவு உப்பு, இப்போ புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டுறலாங்க. பாருங்க, பீட்ரூட் ரைஸ் நல்லா வந்திருக்கு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ஸோ ஏன்னா பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சுதாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.